தென்காசி மாவட்டம் சிவகிரி வனச்சரக சிவகிரி வடக்கு பிரிவு சுனைப்பாறை வீட்வழி சரக பிரிவு பகுதியில் அரசு பாதுகாப்பு காட்டின் உள்ளே அத்துமீறி நுழைந்த வன விலங்குகளை வேட்டையாடும் நோக்கத்தில் நபர்கள் சூழ்ச்சி திரிவதாக மாவட்ட வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டு பகுதியில் முருகன் என்பவரது கரும்பு தோட்டத்தில் நாட்டு துப்பாக்கியை வைத்து வன விலங்குகளை வேட்டையாடும் நோக்கத்துடன் சுற்றி திரிந்த ஏழு நபர்களும் சேர்ந்து நாட்டு துப்பாக்கியுடன் வன உயிரினங்களை வேட்டையாட முயற்சி செய்த போது வேட்டை தடுப்பு காவலர்கள் நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட பொழுது வன உயிரின குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு சிவகிரி வனச்சரக அலுவலகத்தில் வைத்து தலா 85 ரூபாய் வீதமும் மொத்தம் ஏழு நபர்களுக்கு ரூபாய் 560,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.